ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலன் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பரோட்டா இன்றைக்கி நான் மைதா மாவில் செய்ய போகிறதில்ல, கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் குருமா தான் செஞ்சுருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பரோட்டா எப்படி லேயர் லேயராக செய்கிறதுன்னு டிப்ஸையும் இதில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுனும் வெஜ் குருமா பண்ணுறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை பரோட்டாவுக்கு முதல் மாவு பனைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்தாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு. இந்த மாவு பிணையிறதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம உப்பு சேர்த்து, உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, முதல்ல மாவு வந்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கொலை கொலன்னு இருக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு. மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நான் மாவு வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து போட்டு பிணைஞ்சிக்கிறேன். கவுண்டர் டாப்பில் பிணையும் போது இடம் நிறையா இருக்கும், பிணையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் கீழே போட்டுட்டேன். எண்ணெய் வந்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பிணையும் போது ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு பிணையும் போது வேணால் வெண்ணெய் வேணால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு பிணைஞ்சிக்கலாம். இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும்போது நல்லா பிணையணும். அப்போ தான் வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து திருப்பி போட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா இழுத்து இழுத்து தேய்ச்சி விடுங்க. மாவு வந்து பிணைஞ்சிட்டு குறைஞ்சது வந்து 1-2 மணி நேரமாவது ஊறணும் மினிமம் எடுங்க. அப்போ தான் நல்லா மாவு ஊறி சாஃப்டாக இருக்கும். அஞ்சு நிமிஷம் போல் நான் மாவை நல்லா இழுத்து விட்டு பிணைஞ்சிருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் போல் நல்லா இழுத்து விட்டு அழுத்தி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா இழுத்து இழுத்து விட்டு பிணைஞ்சாதான் நல்லா சாஃப்டாகும். உங்களுக்கு வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் நான் மாவு பிணைய பிணைய அது எந்த அளவுக்கு லூஸ் ஆகிட்டு இருக்கு. பிணையறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பிணையும் போது எவ்வளோ டைட்டாக இருந்தது, இப்போ எவ்வளோ லூஸ் ஆகிட்டு இருக்குது மாவுன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்க்கல. நான் 15 நிமிஷத்துக்கு மேலேயே மாவு நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டேன். நல்லா மாவு வந்து சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மிளகுக்கு எண்ணெய் விட்டு பிணைஞ்சு விட்டுட்டு ஊற விட்டுறேன். எண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சு விட்டாங்கன்னா மாவு எல்லா இடத்துலையும் வந்து எண்ணெய் வந்து இருக்கும். நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு பிணைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் மாவு பிணையும் போது உங்களுக்கு ட்ரை ஆச்சு அப்படின்னா இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பரோட்டா வந்து நைட்டு டின்னருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையிலே கூட மாவு பிணைஞ்சி வச்சிடலாம். நல்லா மாவு ஊற ஊற தான் பரோட்டா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கோதுமை பரோட்டா. மாவில் எண்ணெய் விட்டு நான் 1-5 நிமிஷம் போல் நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற விட்டுடலாம்.
லைட்டாக கையை வச்சு நம்ம அழுத்துறோம்னாவே கையை நல்லா உள்ளே போகணும். அந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற விடுங்க. நான் இப்போ வந்து ஊற போட்டுடுறேன். ஊற போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஊற போட்டுடுறேன். ஃபுல்லாக தடவி விட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். குறைஞ்சது வந்து 2 மணி நேரமாவது ஊறணும். மாவு வந்து நல்லா ஊறட்டும். இன்றைக்கி வந்து பரோட்டாவுக்கு வந்து நான் வெஜ் குருமா தான் செய்ய போகிறேன். இது நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குருமா வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 2 ஏலக்காய். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நீங்கள் வதக்கும் போது எப்பவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். வெங்காயம் 3/4 வாசி வதங்கிருச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் தட்டி சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இதோட நான் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறியை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், கேரட், பச்சை பட்டாணி. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, எங்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை அதனால் சேர்க்கல. உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ காய்கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். இதுக்கான மசாலாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி வந்து துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து குருமா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கசகசா வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 போல் முந்திரி,
நான் முந்திரி வந்து நீங்கள் அஞ்சிலிருந்து ஒரு 8 முந்திரி அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கசகசா சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்து குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வந்து பாதி தான் வெந்திருக்கு, முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். காய் வந்து முக்கால் வாசி வெந்துருச்சு, இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். காய் நல்லா வேகட்டும். உங்களுக்கு குருமா வந்து நல்லா திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவே இது நல்லா காரமாக இருந்துச்சு, அதனால 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துனேன் காரத்துக்கு. நீங்கள் காரம் வந்து ஜாஸ்தியாக சாப்பிடுங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு, இப்போ கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விடணும். காய்கறியும் நல்லா வந்துருச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி எலை தூவி விட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட வெஜ் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த குருமா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 4-5 பேர் சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் வந்து சின்ன மூடி தேங்காய் தான் நான் அரை மூடி எடுத்திருந்தேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மூடி தேங்காவாக அரை மூடி வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதான் நம்மளோட குருமா ரெடி. மாவு வந்து ஊறட்டும், அதுக்கப்புறம் பரோட்டா போட்டுக்கலாம். நான் பரோட்டா செய்கிறதுக்கு 2 மணி நேரம் மாவு ஊற விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கொலக்கொலன் ஆயிடுச்சு. நான் நல்லா பிணைஞ்சி வச்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்து கொலக்கொலன் ஆயிடுக்கு. மாவு நல்லா வந்து கொலக்கொலன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக கொலக்கொலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக லேயராக நல்லா வரும். இப்போ நம்ம வந்து மாவு வந்து உருட்டி நம்ம பரோட்டா போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் மார்னிங்கே பிணைஞ்சி வச்சுருங்க. மார்னிங் வந்து செய்கிறதா இருந்தால் நைட்டே பிணைஞ்சி வச்சுருங்க, இன்னும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். இப்போ வந்து இது கட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்குறேன். கத்தி எடுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம். பரோட்டா வந்து உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய பரோட்டா வேணுமா கொஞ்சம் மாவு வந்து பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பரோட்டா வேணுமா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப் மாவுக்கு வந்து 6 பரோட்டா வரும். அதை மீடியம் சைஸில் போட்டோம் அப்படின்னா 6 பரோட்டா வரும். நான் அந்தளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி லேசாக தட்டி விட்டு நம்ம இதில் எண்ணெய் விட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து இப்படி தட்டி விட்டு நம்ம லேசாக மேலே எண்ணெய் தடவிட்டு வச்சா போதும். மாவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி எப்பவும் போல் நம்ம உருட்டி உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை வந்து இப்படி தட்டி விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டை மேலேயும் எண்ணெய் விட்டு தேய்ச்சி விட்டுடுங்க. நம்ம எடுத்து தேய்க்கிறதுக்குள்ளே வந்து உணர்ந்துடும், அதுக்காக தான் நான் மேலே எண்ணெய் விட்டு தேய்ச்சி விட்டு வச்சிட்றேன். ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
தேய்க்கிறதுக்கு வந்து நீங்கள் அடியில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை அப்படின்னா மாவு தடவியும் வந்து இதை தேய்ச்சி எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவுண்டர் டாப்பில் வந்து போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும் இல்லையா, அந்த கட்டையில் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு வந்து சின்னதாக பிடிச்சி கூட நீங்கள் வச்சு மெலிசாக தேய்ச்சும் போடலாம். கையிலையும் இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம், இல்லை கையில் தேய்ச்சி விட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கிற அந்த உருட்டுற கட்டையை வச்சு நீங்கள் உருட்டலாம். நான் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு தட்டி விட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் தட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் நடுவில் நடுவில் வந்து எண்ணெய் விட்டு நல்ல மெலிசாக வந்து அழுத்தி கொடுத்து மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இது நடுவில் கொஞ்சம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மெலிசாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா மெலிசாக தட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கட்டை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா மெலிசாக தேய்த்து விட்டாச்சு. இதை வந்து இப்போ நம்ம கீரல் போட்டுக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு சின்னதாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லேயர் வரும். நான் இதே வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் போட்டு காட்டுறேன். நீங்கள் அடியில் ஏதாவது தட்டு வச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து தேய்க்கலாம். நான் இதை கவுண்டர் டாப்லேயே போட்டதுனால அப்படியே தட்டி விட்டதுனால அப்படி இப்படியும் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து உருட்டி விட்டுக்கலாம். உருட்டும் போது கிழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருட்டுங்க. நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன், நான் கொஞ்சமாக மாவு தூவி இருந்தேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு தூவி கட்டுறேன். நான் முன்னாடி கொஞ்சம் மாவு தூவி வச்சுருந்தேன். மாவு இந்த மாதிரி உருட்டும் போது ஒன்று ரெண்டு கிழிஞ்சிருந்தால் பரவாயில்ல, எல்லாமே கிழிஞ்சிருச்சு அப்படின்னா லேயரே வராது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டியாச்சு, கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கலாம், ரொம்ப வேணாம். இப்போ இதை வந்து சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த இடத்த வந்து இப்போ அடியில் வந்து மடித்து விடணும். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நான் இப்போ செஞ்சு கட்டிடுறேன். இந்த மாதிரி எடுத்து போட்டு திருப்பும் போது திருப்பி போடையில் சுருக்கம் இல்லாத பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி போடுங்க. அந்த சுருக்கம் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே தேய்ச்சோம்னா அந்த இடம் மொத்தமாகவே இருக்கும், மற்ற இடத்துல மெலிசாக இருக்கும், அந்த இடத்துல மொத்தமாக இருக்கும். மெலிசாக தேய்க்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா வந்து மெலிசாக தேய்ச்சாச்சு, மேலே வந்து நான் லேசாக மாவு தூவி விட்டுக்கிறேன். மாவு தூவி விட்டுட்டு இப்போ இது என்ன பண்ணோம்னா மடித்து விடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து எடுத்து இப்படி மடித்து மடித்து விட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து விட்டு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ரெண்டும் மடிச்சு விட்டு கிட்ட கொண்டு வந்துட்டு லைட்டாக இழுத்து விட்டணும். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிட்டு அடியில் இப்படி மடிச்சு விட்டு வச்சிடலாம். மேலே வந்து எண்ணெய் லைஸை தொடவிடுங்க. நம்ம எல்லா மாவும் தேய்க்கிறதுக்குள்ளே வந்து காஞ்சி போயிடும். இது மாதிரி எண்ணெய் தொடவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவை நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நான் மூணு வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். நம்ம தோசைக்கல் சூடு பண்ணி இதை தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். நடுவில் நடுவில் நம்ம இதை தேய்ச்சி அப்படியே போட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடு ஏறிட்டுருக்கு. நம்ம அடுத்ததுக்குள்ளே அடுத்ததை ரெடி பண்ணிக்கலாம். தேய்ச்சி போட்டுடலாம், எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடி எடுத்து இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டு தேய்ச்சி போட்டுக்கலாம். கையிலே வந்து உங்களால் தட்ட முடிஞ்சாலும் நீங்கள் தட்டிக்கோங்க. இல்லை சப்பாத்தி தேய்க்க உருட்டுற கட்டை இருந்தாலும் அதில் நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசா தட்டை ஏறாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக இருங்க. இங்கே பாருங்கள், இதில் லேயர் லேயராக தெரியுது இல்லையா? இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தேய்ச்சி போடும்போது லேயராக இருக்கணும். கல் நல்லா சூடிடுச்சு. நான் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச மாவை வந்து இதில் போட்டுடலாம். பரோட்டாவை வேகும்போது திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. ஒரு சைடே ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு திருப்பி திருப்பி போடுங்க. ஒரு எண்ணெய் விடாத விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். நான் ஒவ்வொரு தடவையும் திருப்பி போடும்போது லேசாக எண்ணெய் விட்டுப்பேன். இதில் மேலே நான் ஆல்ரெடி எண்ணெய் விட்டுட்டேன், அதனால் அப்படியே திருப்பி போடுறேன். இந்த மாதிரி இப்போ திரும்ப திருப்பி போடும்போது லேசாக மேலே எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பரோட்டா வந்து நல்லா செவக்க விட்டு எடுங்க. இன்னும் ஒரு ஒரு பரோட்டா தான் இருக்குது, போட்டு எடுத்தால் வேலை முடிஞ்சுது. பரோட்டா வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர் வந்து நல்லா மேலே தெரியும். இல்லை எனக்கு லேயர்லாம் நல்லா தெரிய வேணான்னா விட்டுடலாம். இந்த மாதிரி சூடாக இருக்குது வேற. இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா லேயர் லேயராக பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு, இந்த மாதிரி பிரிஞ்சுட்டு எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நல்லா தட்டி விட்டிங்கன்னா சூடாக இருக்கனால கொஞ்சம் தட்ட முடியல. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தட்டணும், இல்லைன்னா அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வராது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா இப்படி தட்டி விட்றோமோ அப்போ தான் நல்லா லேயர் வரும். ஆனால் கொஞ்சம் உதுரும் நம்ம தட்டும்போது. அதை நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சுட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு லேயர் லேயராக வரும். நம்மளுடைய கோதுமை மாவு பரோட்டாவும் வெஜ் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.